தொடர்ச்சியாக நம் மண்ணிற்கான சில மரபுகள் இருக்கு. உதாரணமாக தேவாரம், தேவாரம் என்ற ஒரு மரபை வந்து இப்ப இன்க்ரீசிங்லி ஈஷா அவர்கள் வந்து தன்மையப்படுத்த பாக்குறாங்க. அதே நேரத்துல பெங்களூரை சேர்ந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் வந்து திடீர்னு கந்தசஷ்டியை வந்து உரிமை கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த செய்கைகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அதாவது கொள்கை அடிப்படையில ஒரு பொசிஷன், ஒரு நிலைக்கு வந்துட்டா அது நபரை பார்த்து நம்ம மாற்றக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், மதம் ஜனநாயகத்தோடு செயல்படணும், இறைவன் மக்கள் வேற யாருமே நடுவில் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோ இல்லை நம்ம ஜக்கி வாசுதேவோ நான் வந்து என் மூலமாக தான் நீ இறைவன் அடைய முடியும்னு சொன்னால் அது நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். ஆனால் நம் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பாடலோ இல்லை ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு வரிசையோ எடுத்து அவங்க மக்களிடம் போய் சேர்க்கிறாங்கன்னா நான் வரவேற்கிறேன். இது வந்து ஜனநாயகம் எல்லாத்துக்கும் தான் ஜனநாயகம் ஒரே உரிமை கொடுக்கும். தியாகராஜனுக்கு வேற இல்லை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு வேறேன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் சம உரிமை. அப்போ யாருக்கெல்லாம் இது மேல் பற்று இருக்கோ, யாருக்கெல்லாம் இது மேல் ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் இதை எடுத்து மக்களிடம் சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சம உரிமை இருக்கு அதை எடுத்து பண்றதுக்கு. அப்போ என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சின்னா, இது பல ஆயிரம் இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம்ம கலாச்சாரத்தின் அடையாளங்கள் இன்னைக்காவது இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஷிப் வழிபாடு வச்சிருக்கிற இந்த இந்த நீங்க சொன்ன நபர்கள் இதை கொண்டு போய் இன்னும் மக்களிடம் சேர்த்த போறார்கள் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லைன்னா எனக்கு குறை, இன்னும் சீக்கிரம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஜனநாயகம் எல்லாத்துக்கும் சம உரிமை, என்ன வேணாலும் பண்றது அவங்களுடைய உரிமை, அது நிறைய பேர்ட்ட போய் சேர்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.